இன்னைக்கு இறால் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ இறால் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு தக்காளி, கொஞ்சமா இஞ்சி, ஒரு 4-5 போல பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், லாஸ்டா தூவுறதுக்காக கொத்தமல்லி இலை, மசாலா பொடி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, இது கொஞ்சமா கரம் மசாலா, நல்ல மிளகு பொடி, கொஞ்சமா ஜீரக பொடி, 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சிட்டு மண் சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல கடுகு போடுறேன். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போடுறேன், பெரிய வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்ப இது கூட தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, தக்காளி நல்லா கொழையட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்ப மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா பொடி போட்டு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்ப இதுல இறால் போட்டுக்கலாம். இப்ப இது கூடவே தேங்காய் பால் ஊத்திக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி வதக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம், இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா வேகட்டும்.
ரால் எல்லாமே வெந்தாச்சு இதுவும் கொஞ்சம் திக் ஆயிடுச்சு மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணாலும் கூட கொஞ்சம் திக் ஆயிரும் அதனால இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்றேன் லாஸ்டா மல்லி இலை போட்டுக்கலாம் தேங்காய் பால் ஊத்துனா ரால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க